¡Pata, dale, la voz, bro! ¡Dale, mala, pata! ¡Bro! ¡Ya, purilla! ¡Por el diente, para que pata, purilla, bro! ¡Ahora el pata, 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 bro! ¡Ahora el படம் அட்லியும் உண்மையிலே கிளப்பியிருக்காரு. பெண்கள் தன்னம்பிக்கையோட பார்க்க வேண்டிய படம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் கிறிஸ்டினுக்கு மதம் மாற்றாரு அப்படின்னு பப்ளிக் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சத்தியம் அது கிடையாது. விஜய் நினைச்சிருந்தாருன்னா ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாம் கருத்தர் உங்களை ரசிப்பாருன்னு சொல்லலாம். இவர் அப்படி சொல்லலை. அவர் அவர் காவி வெட்டியும் கட்டியிருக்காரு, சிலுவையும் போட்டிருக்காரு, மத ஒற்றுமைக்காக தான் போடுறாரு. எந்த எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு காரணத்திலையும் கிறிஸ்டினை பற்றியோ இல்லை நாங்கள் உங்களை ரசிப்பார் எந்த வார்த்தையும் அதில் வரல. தேவையில்லாமல் மீடியாவில் கிளப்புறாங்க. இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. படம் அருமையான படம். பெண்கள் குடும்பத்தோடு வாங்க, டிக்கெட் எடுத்து தேட்டரில் பாருங்கள். என்னோடய பேர் தினகரன். இன்றைக்கி வந்து தீபாவளி வந்து வர தீபாவளி அடுத்த வர வரது நைட்டில் வரப்போகுது. அன்றைக்கி தீபாவளி கிடையாது எங்களுக்கு. இன்றைக்கி தான் எங்களுக்கு உண்மையான தீபாவளி. ஏன்னா எங்கள் தளபதியோட பிகில் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாருமே வந்து எல்லாருமே இந்த இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இங்கே வந்து எம்மதமும் சம்மதமும் வாழக்கூடியவங்க. அப்படி மாதிரி இங்கே இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ன்ற பாகுபாடு இல்லாமல் வாழ்ந்துருக்கோம். ஆனால் ஒரு சில பேர் தன்னுடைய மதத்தின் அடையாளத்தை வச்சு வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, எங்கள் தளபதி இந்த படத்தை வந்து எங்கள் தளபதியை பாருங்கள். அவர் வந்து ராயப்பன் என்ற கேரக்டரில் அவருடைய இன்ட்ரோஸ் அவர் ஓப்பனிங் அவர் இறங்கக்கூடிய சீனு தளபதியுடைய இது காவி வச்சு கட்டியிருக்காரு. தன்னுடைய கழுத்தில் சிலுவையை போட்டு கிறிஸ்தவ மதத்தில் தன்னுடைய ஃப்ரெண்டாக ராவுத்தர்னு ஒருத்தர் அனுபவிக்கிறார். ஸோ இது எம்மதமும் சம்மதமும் எங்கள் காட்டக்கூடிய எங்கள் தளபதியால் மட்டும்தான் முடியும். அவர் வந்து எந்த மதத்தையும் வந்து சார்ந்தவரும் கிடையாது. அவர் வந்து ஒரே தமிழக மக்கள் மட்டும் சார்ந்தவர். இந்த அந்த தருணம் சொல்கிறேன், எங்கள் தளபதி எப்பயுமே தமிழக மக்கள் மட்டுமே சார்ந்தவர். அவர் எந்த மதத்தோட அடையாளம் கிடையாது. இதை போல இதனால் ஹெச் ராஜா மதிப்புக்குரிய அவர்கள் போல சொல்ல என்ன சொல்ல கடமைப்பட்ட என்னன்னா, எங்கள் தளபதியை ஒரு மத கண்ணோட்டமாக பார்க்காதீங்க. அவர் வந்து தமிழக மக்கள் பொதுவான ஆள், சரிங்களா? நான் எங்கள் தளபதி முடிஞ்சா தளபதி படத்தை வந்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். முக்கியமான அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுக்குலாம் சொல்கிறேன், சப்போஸ் வந்து இன்னும் படத்தை பார்க்கவே இல்லை, ஆனால் கமெண்ட்ஸ் வந்து நிறையா பண்ணுறாங்க. ஸோ எப்படின்னா ஒரு மதத்தை இன்வால்வ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் எப்படின்னா தளபதியோட இன்ட்ரொடக்ஷனே என்ன சொல்ல, மூணு மதத்தையும் மென்ஷன் பண்ணி தான் இன்ட்ரொடக்ஷனே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது ஒரு மதத்தை மட்டும் அவர் பேசுகிறான்றது தப்பான விஷயம். இது வந்து காமனாக வந்து எம்மதம் சம்மதம்னு சொல்கிறதுங்க காமனான ஒரு நடிகராக பண்ணுறது மற்றபடி தான். ஆனால் நீ குறிப்பிட்ட மதத்தை யாருமே அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணவே கிடையாது. முக்கியமான அரசியல்வாதிக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து படத்தை பாருங்கள். தளபதியோட இன்ட்ரொடக்ஷனே வந்து மூணு மதத்தையும் சார்ந்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் இது வந்து மத சார்பற்றதும் ஒரு அரசியல்வாதித்தனமும் அந்த மாதிரி எந்த இதுமே பாதிக்கப்படலை. ஸோ வந்து காமனாக எல்லாருமே தளபதி தமிழ்நாட்டு மக்களுக்காக பண்ணியிருக்காரு. சில சில என்ன சொல்கிறது சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. தளபதி எப்பவும் பண்ணுறது தான். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, யாருக்கு பாதிக்குமோ அவங்களுக்கு பாதிக்கும் தவிர மற்றபடி காமனான மக்களுக்கு இது ஒரு பாதிப்பு இருக்காது, ஒரு வந்து நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லை. இதை வந்து நீங்கள் சுத்தமாக என்ன சொல்கிறது ஒரு மத சார்படமோ ஒரு அரசியல் என்ன சொல்கிறது ஆளுங்கட்சி அந்த மாதிரி எதுவுமே சார்ந்தே கிடையாது. தளபதி முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்காக ஒரு விழிப்புணர்ச்சிக்காக பண்ணுற படம். பொண்ணுங்களுக்கு வந்து ஃபேமிலியோட சுச்சுவேஷன் வந்து பொண்ணுங்களோட ஒரு மதிப்பு அது கொடுக்குறதுக்காக இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லை. நீங்கள் வந்து இதை தப்பாக எதுவுமே ஒரு தப்பான ஃப்ரேமில் காமிச்சிடாங்க. படத்தை பார்த்துட்டு வந்து அதோட கமெண்ட்ஸை பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை எதுவும் தப்பாக பேசுகிறேன். அவ்வளோதான். மெர்சல் படத்தை போய் இதே பிரச்சனை வந்துச்சு. அப்போ எங்கள் ரசிகர்லாம் ஜோசப் ராஜா ஜோசப்னு பேரை மாற்றிக்கிட்டான். இதே இது மறுபடியும் பிரச்சனை. எங்கள் தளபதி ரசிகர்கள் வந்து சிலுவை அணிகிறது கூட தயங்க மாட்டாங்கிறது நான் வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். நான் எங்களோட பேரை வந்து மத மாற்றம் நாங்கள் பண்ணது தான். எங்கள் தளபதி என்ன சொல்கிறாத வழி நாங்கள் இருப்போம்.
சரிங்களா? நீங்க எங்களை மதம் மாற்ற ஒதுக்குனீங்களா? நாங்க மதம் மாற்றதுக்கான தயாரா இருக்கோம். எங்க தளபதி காண்டி, எங்க தளபதி தான் எங்க மூச்சு, தளபதி தான் எங்க பேச்சு. சரிங்களா? ஒரே ஒரே கடவுள் விஜய், எங்க சாமி விஜய், எங்க தெய்வ விஜய், எங்க நாடி விஜய், எங்க நரம்பு விஜய், எங்க சதை விஜய், ரத்தம் விஜய், எல்லாமே விஜய் தான். எங்க அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்க அண்ணனை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. இங்க போன்ற ஒரு மதிப்புக்குரிய கஜராஜா இன்னும் உள்ளவங்களுக்காக சொல்லணும்னா, எங்க தளபதி வந்து என்னைக்குமே எல்லாத்துக்கும் பொதுவான மக்கள். அவர் அப்படியே பாருங்க, நீங்க சீண்டி விட்டீங்க. ஒரு நாள் தலைமை உங்களுக்கு மாறும், அன்று நீங்க பதிவு சொல்ல வேண்டிய காலம் வரும். அதோட நல்ல எமோஷன் கலந்து செம்மையா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். பிளாக் பஸ்டர் கன்ஃபார்ம். அட்லி அழுகா எல்லா படமும் அப்படியே பண்றாரு. படம் நல்லா இருந்துச்சு. தமிழ் பார்க்கலாம். ஆனா கேர்ள்ஸ் ஃபுட்பால் டீமுக்கு செம்மையா ஓடுது. எல்லாருமே எல்லா கேர்ள்ஸையும் படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த ஃபீல் பார்த்துட்டு ஸ்போர்ட்ஸ் நல்லா இது பண்ணலாம். எல்லா படம் உண்மையிலே விஜய் நடிச்சதுனால இவ்வளவு பெருசா ரீச் ஆயிருக்கு. படம் சூப்பரா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். படம் வெறித்தனமா இருந்துச்சு. தீபாவளி வெறித்தனமா தான் இருக்கும். இனிமேல் யாராலும் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. தலைவரினால மட்டும் எடுக்க முடியாது. மியூசிக் வந்து செம்மையா. அட்லியன் நம்ம தளபதியோட நடிப்புல ஏஆர்ஆர் மியூசிக்ல அட்லியோட டைரக்ஷன்ல படம் வெறித்தனமா வந்திருக்கு. பெண்களுக்கு இது மேல வந்து இந்த படம் பார்த்துருக்கீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். மேலும் ஃபேமிலின்னா இது வந்து ஃபேமிலி ஃபுல்லா வேற லெவல் ட்ரீட்டு. இந்த தீபாவளி நம்ம தீபாவளி தான். அதுவும் இல்லாமல் படிப்பு எந்த அளவு முக்கியமோ அதே அளவு இந்த விளையாட்டும் முக்கியம். ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த படத்தின் மூலியமா ரொம்ப சொல்லியிருக்காங்க. 100% வந்து டெடிக்கேட் டு உமன். எல்லா உமன்ஸுக்கும் ஒரு முக்கியமான படம் அது. விஜயோட கெரியரில் இது வந்து அவங்க ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டரோட பிளாக்ஸ் ஆஃப் இட்கிங். அது தளபதி மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஸ்போர்ட்ஸ் மூவியில் பில் கில்லிக்கு அப்புறம் அடுத்த மூவிலாம் பிகில் தான். அதில் 200% நோ டவுட். அட்லி ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் செதுக்கியிருக்காரு. ஒவ்வொரு சீன்ஸ்லேயுமே கூஸ் பம் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து 5 சீன் 6 சீன் இருக்கும். படம் பூரா கூஸ் பம் சீன்ஸாக தான் இருக்குது. கேமரா விஷ்ணு நொறுக்கியிருக்காரு படத்தில். விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எந்த எஃபெக்ட்ஸுமே வந்து கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் மூவி. டெடிக்கேட் ஆல் உமன். எல்லா பொண்ணுங்களும் பார்க்கணும். எல்லா பொண்ணுங்களுக்கு ஒரு முக்கியமான படம் அது. தேங்க்ஸ். பெண்களுக்கு இது ரொம்ப தேவையான படம். பெண்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விளையாட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம தளபதி எடுத்து பண்ணது எங்க எல்லாருக்குமே பெருமையா இருக்கு. ஒரு தளபதி ஃபேன் மட்டும் இல்ல, ஒரு படமாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இளைய தளபதி வந்து ஒரு நல்ல அவரோட பெஸ்ட்
பெஸ்ட் இதுல கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு நல்லா பேசியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஃபிலிம். எல்லாரும் விஜய் புறம் பேசியவர்கள் எல்லாம் இப்படம் பார்க்கும் போது புகழ் பேசுவார். வியப்பின் விளிம்பில் நான் சரித்திரத்தின் உயரத்தில் விஜய் அட்லியின் திறமையை கண்டு எதிரி கூட கைதட்டுவார். பெண் சிசுகளை செய்தவரெல்லாம் கண்ணீர் வடிக்கக்கூடும் இக்காட்சி அமைப்பை கண்டு அதிகாரம் கூட என் ஆட்சியை பார் சொன்னவர் விஜய் செய்பவர் நாங்கள்